பருவதமலை என்றாலே மலைகளுக்கெல்லாம் மலை, மலைகளின் அரசன் பருவதமலை என்று சொல்லுவாங்க. ஆகாயத்தில் ஒரு ஆலயமா, அது எங்கே இருக்கு? பருவதமலை அதன் உச்சியில் 4560 அடிக்கு மேலே மிக பிரம்மாண்டமான ஒரு கோபுரம். அந்த கோபுரத்தில் 2000 நூற்றாண்டுக்கு முன்பே உருவான மல்லிக அர்ஜுனன் சிவலிங்கம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பருவதமலை கோவிலில் என்ன ஸ்பெஷல்னா, நாம் மூலஸ்தானத்தில் நேரடியாக போய் பக்தர்கள் அபிஷேகமும் ஆதாரணையும் செய்யலாம். இதுதான் இந்த பருவதமலையில் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் இந்த பருவதமலையில் பல வகையான மூலிகை செடிகள் கொடிகள் மரங்கள் இருக்கிறதால பல பக்தர்கள் பல லட்சமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து சேர்றாங்க. நைட்டில் வந்து இந்த இயற்கையை அந்த காற்று மூலிகை பொருட்கள் எல்லாமே சுவாசித்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய் நொடி எல்லாமே தீரும்ன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே டைரெக்டாக நம்ம அந்த சிவலிங்கத்தை வந்து பூஜை பண்ணி வழிபட. பருவதமலையிலே ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ்னால் இந்த கெடப்பார பாதை தான். இந்த கெடப்பார பாதையை கடந்து போகிறது மிக ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ். இது ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ் இந்த கெடப்பார பாதை. இதை கடந்து மேலே போனால் தான் மல்லிகார்ஜுன சிவன் கோயிலை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு லாங் வீடியோ தான். இதை வந்து முழுக்க முழுக்க நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் வந்து இந்த பருவதமலைக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சரிங்களா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு விநாயகர் கோயில். இது எங்கே இருக்குன்னா, பருவதமலை பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே நடந்து வரணும் 2 கிலோமீட்டர். அதில் வந்து ஒரு விநாயகர் கோயிலும் ஒரு சிவலிங்கம் பார்த்தீங்களா, உத்ராஜி அந்த கொட்டை ஒரு உத்ராஜி மாலையால் உருவான ஒரு சிவலிங்கத்தை வந்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதை வந்து கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, யாரும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் உத்ராஜிலே. இது நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு இங்கே கல்பூரம் ஏற்றி வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். நம்ம வந்தது வந்து ஒரு 6 o'clock. நம்ம இந்த வெடிகாலில் வந்து ஏறணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்களா, திருவண்ணாமலை கிரிவலத்தை சுற்றிட்டு அன்றைக்கி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பருவதமலைக்கு வரோம். இந்த பருவதமலையில் வரும்போது பைக்கு காருக்கு எல்லாத்துக்கும் பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. இங்கே கார் அமௌண்ட் அதில் எதுவும் வாங்குறதுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு முனியப்பன் கோவில் இருக்குது. முனி இது வந்து சப்தகிரி ஒரு முனி கோவில் தான். பல வகையான அந்த நம்ம சொல்லுவாங்களா முனியப்பன், அது மாதிரி பல வகையாக இருக்குது. 6-7 இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்திலேயே பச்சையம்மன் கோவில். இந்த பச்சையம்மன் கோவில் இங்கே வரவங்க எல்லோரும் பருவதமலைக்கு வரதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு இந்த பச்சையம்மன் கோவிலை வந்து வேண்டிப்பாங்களாம். நல்லபடியாக இந்த ட்ரெக்கிங் போகணும், இந்த மலையை போய் நான் நல்லபடியாக முடிச்சுட்டு வரணுன்ட்டு இந்த அம்மாக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே கிளம்புவாங்களாம். சரிங்களா, அப்படியே கிளம்பும் போது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டில் வந்து மல்லிகார்ஜுன ஈஸ்வரர் ஆலயம் பருவதமலை, இதுதான் அந்த கேட்டு. இந்த கேட்டில் வந்து அடிவாரத்து பக்கத்திலேயே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. இந்த ஆஞ்சநேயர்னால் சஞ்சீவி மலை சொல்லுவாங்கள்ல, இந்த சஞ்சீவி மலை வந்து ஆஞ்சநேயர் வந்து சிலையை அந்த மலையை எடுத்துகிட்டு போகும்போது அதுலேருந்து கீழே விழுந்த ஒரு சின்ன ஒரு மலை தான் இந்த பருவதமலை. இந்த பருவதமலை மலைக்கெல்லாம் மலை, அரசன் மலையின் அரசன் என்று சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்ம ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ஒரு தட்டு தட்டி விட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ. இந்த பருவதமலை ட்ரிப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா? என் கூட வர்றது வந்து என்னோட பிரதர், என் உடன்பிறப்பு. நானும் பிளான் பண்ணி இந்த பருவதமலைக்கு மேலே இருக்கிற மல்லிகார்ஜுனா சிவன் கோயிலும் அம்மனும் பார்க்குறதுக்கோசரம் விடிகாலில் ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு 6:30 இருக்கும். 6:30 ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. அந்த பௌர்ணமி அதுக்கு முன்னாடி நாள் பௌர்ணமி இருக்கிறதால அது ரிட்டர்ன் நம்ம வந்துட்டுருக்காங்க. நைட்டே நம்ம அது மாதிரி போயிட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்து பௌர்ணமியில் அந்த சூரியன் முளைக்கிறது, பௌர்ணமி பூஜை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இந்த இது வந்து எவ்வளோ இருக்குன்னா 5500 ஏக்கரா இந்த ஒரு மலை கொண்டது. மலைக்கெல்லாம் மலை அரசன் சொன்னாங்கல்ல, இந்த உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான ரொம்ப உயரத்தில் இருக்கிற ஒரு சிவலிங்கம்னா இந்த பருவதமலை தான். இந்த பருவதமலைக்கு ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. பருவதமலைக்கு அடிவாரத்தில் வந்து ஒரு சிவலிங்கமும் ஒரு அம்மன் கோயிலும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே விளக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து இந்த அடிவாரத்தில் இருக்கிற பாதுகாப்பான சாமி கிட்டலாம் நம்ம வேண்டிக்கிட்டோம் பத்திரமாக போயிட்டு வரேன்ட்டு. சரிங்களா, இந்த சிவலிங்கம் நம்ம வேண்டிட்டு அது பக்கத்தில் அம்மன் சிலை இருக்குது. அந்த அம்மன் சிலையும் நம்ம வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறோம். இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்களே மண், அது வந்து ஒரு ஸ்டேஜ், அது ஒரு படி மாதிரி. அந்த ஒரு ஸ்டேஜ் அது ஒரு ஸ்டேஜை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற பின்னாடி நெக்ஸ்ட்டு இந்த மலையில் ஸ்டார்ட் ஆகிற படிக்கட்டு தான்
ரெண்டாவது ஸ்டேஜ். இந்த படிக்கட்டு ஏறக்குறைய ஒரு 1200 மேலே ஸ்டெப் இருக்குது. ஆனால் இதுவும் கொஞ்சம் சேஃபான ஸ்டெப்பு தான். நாம் போகும்போது இது வந்து நான் இந்த பர்வதமலைக்கு வர்றது வந்து இது ரெண்டாவது டைம். இப்போ பார்க்குறீங்கள இந்த சாமிக்கு கற்பூரம் ஏற்றி ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம இந்த ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறோம். நானும் என்னோடய தம்பியும், இவன்தான் முத்துசாமி, இவனும் நானும் இப்போ வந்து இந்த ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறேங்களா. ஃபஸ்ட்டு இந்த சாமியை வேண்டிட்டு, இந்த தான் படிக்கட்டு பாதை. இங்கே வந்து ஒரு 5-6 வகையான பாதை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோடு பார்த்தோங்களா, மண்ணும் பாதை, அதை பார்த்துட்டு படிக்கட்டு பாதை. இந்த படிக்கட்டு பாதை வந்து கொஞ்சம் படி வந்து பெரிய பெருசாக இருக்கும். ஆனால் ஏறக்குறைய 1260 படிக்கட்டுக்கு மேலே இருக்குதுன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்காரத்துக்கு நல்ல ஒரு பிளேஸ். ஆனால் போகும்போது நீ எட்டுனு போன மெட்டீரியல், வாட்டர் பாட்டில், சாப்பாடு இது எல்லாமே சேஃபாக எடுத்துகிட்டு போனோன்னா கையில் ஒரு ஸ்டிக்கு குச்சி அது மாதிரி எடுத்துக்காங்க. இங்கே வந்து மங்கிஸ் அதிகம். நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பிளாஸ்டிக் வந்து தயவு செய்து ரிட்டர்ன் எட்டு வந்து கீழே வந்து ஒரு டஸ்ட்பின் இருக்கும், அங்கேயே போட்டுருங்க. ஏன்னா இந்த பர்வதமலையில் அதிக வகையான வாட்டர் பாட்டில் இது எல்லாமே கீழே இருக்குது, நம்ம சுற்றுச்சூழலை வந்து பாதிக்கும். அதை வந்து இந்த ட்ரெக்கிங் போகிறவங்க வந்து மனசில் நினைச்சிட்டு இந்த வாட்டர் பாட்டில், இந்த பிளாஸ்டிக் எதுவுமே கீழே போடாமல் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கீழே போடலாம், சரிங்களா. நம்ம இங்கேருந்து பார்க்குறவங்க பார்த்தீங்க, எவ்வளோ பேர் வந்து இந்த சண்டே டைமில் போயிட்டுருக்காங்க. இங்கே பார்க்குறவங்க அதோடய மலை உச்சி, அரசன் அங்கே தான் இருக்கார். ஜூம் பண்ணி பார்த்தீங்கள, அங்கே போனோம். எங்கள் தம்பி பார்க்கும் போதே பயந்துட்டான், இவ்வளோ தூரத்தில் நம்ம போகணுமா அப்படின்ட்டு. அவன் வந்து ஃபஸ்ட்டு டைம், இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு டைம் வந்திருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸோட, சரிங்களா. இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ரெண்டா பக்கமும் மங்கிஸ் வந்து அதிகமாக இருக்குது, குரங்குகள். அதுக்கோசரம் நம்ம ஒரு குச்சி எடுத்துகிட்டு போனோம், பட் நம்ம கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு போனோம். நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டிங்கள, இந்த தமிழ்நாட்டில் மிக உயரமான இருக்கிற ஒரே மலை இந்த பர்வதமலை தான். இந்த ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கள, 5500 ஏக்கரா கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மலைனா இந்த பர்வதமலை. இங்கே வந்து சிவன் பார்வதி ஒரு சிலை இருக்குங்களா. இங்கே இவ்வளோ தூரமும் வந்து போகிறவங்க வந்து இருக்காங்க, ரொம்ப முடியாதவங்க, கஷ்டப்பட்டவங்க, அவங்கெல்லாம் இந்த சாமியை வேண்டிட்டு அப்படியே போகிறவங்க. இங்கே வந்து ஒரு பாம்பும் இந்த சிவன் பார்வதி சிலையும் கும்பிட்டு அப்படியே நான் இந்த ட்ரிப்பை வந்து கண்டினியூ போகிறேன். எங்கள் தம்பி ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்கான் பார்த்தீங்க, நான் வங்கி பார்த்துட்ருக்கு. பேகை எப்போ பிடுங்கன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம சேஃபாக ஒரு குச்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே இருக்கிற குரங்கு வந்து கடிக்காது, நம்ம பேகை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோம். நம்ம கேமரா, ஃபோன் எதனா எடுத்துகிட்டு போனால் எடுத்து தூக்கி கீழே போட்டுரும், அது கொஞ்சம் நம்ம சேஃபாக இருங்க. இங்கே சின்னவங்க பெரியவங்க, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, லவ்வர்ஸு, வயசானவங்க எல்லோரும் இந்த பர்வதமலை வந்து இந்த ட்ரிப்பை ஏறுறாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ் தான் இந்த பர்வதமலை. இந்த பர்வதமலையில் நம்ம நைட் டைம்லேயே போயிடணும். ஈவினிங் வந்து 4:00, இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் நம்ம மேலே போனோங்கன்னா இந்த பௌர்ணமியில் உருவான அந்த மூலிகை, அந்த காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற நோய் நொடி எல்லாமே தீர்ந்து விடுன்னு ஒரு ஐதீகமே இருக்குது. இங்கே வந்து இந்த மூலிகை காற்று வந்து அதிகமாக இருக்குமா அந்த நைட் டைமில் வந்து, அதை வந்து சுவாசிக்கிறதுக்கே இந்த மலைக்கு வந்து நிறையா பேர் போயிடுவாங்களாம் நைட்டில். ஃபேமிலி, லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருக்குமே அங்கே வந்து மண்டபம்லாம் இருக்குது, கோயிலே நம்ம ஸ்டே பண்ணலாம். அந்த கோயிலில் வந்து நீங்கள் நைட்டு விடிய விடிய பூஜை பண்ணலாம். இங்கே பூசாரி அது மாதிரிலாம் இல்லை, நாம் தான் அங்கே பூசாரி, நாம் தான் பூஜையுமே பண்ணணும், நாம் தான் அவசியம் எல்லாமே நாம் பண்ணலாம். அது மாதிரி ஒரு சிவன் கோயில்னால் இந்த பர்வதமலை தான். நீ தமிழ்நாட்டில், இந்தியாவில் நீ எங்கே போனாலையும் சிவனுக்கு வந்து அவங்களுக்குன்னு தனியான ஒரு பூசாரி இருப்பாங்க. ஆனால் இந்த பர்வதமலையில் மட்டும்தான் நாம் தான் அந்த இடத்துல பூஜை பண்ணி வேண்டுதல் எல்லாமே நாமளே வேண்டணும். அந்த மல்லிகார்ஜுன கோவில் வந்து கிபி 3rd century கட்டப்பட்டிருக்காங்க, அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த படிக்கட்டில் நடந்து போயிட்டுருக்கோம்ல, அப்படியே இப்போயே வந்து மூச்சு எடுக்குது ரொம்ப. அவங்கவுங்க கழிச்சிட்டு பார்த்து எல்லாம் உக்காந்துட்டாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ கஷ்டமான ஒரு இந்த படிக்கட்டே அப்படி தான் இருக்கும், செங்குத்தாக போயிட்டே இருக்கிற மாதிரி. ஆனால் இறங்கும் போது இதோட கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த போயிட்டே இருக்குங்களா, இங்கே வந்து இந்த நாய் இருக்குல்ல, இந்த டாக், இந்த டாக் நம்ம கூட வந்து நைட்டில் வந்து கூட்டுட்டு போகோமா. அந்த சிவனே வந்து நம்மளை வந்து கூட்டுட்டு போகிற மாதிரி பைரவர், நம்ம வந்து ஒரு சித்தர் வந்து பைரவர்னு இருப்பார்ல, அவர் வந்து நம்ம கூட கூட்டுட்டு மலைக்கு கூட்டு போய் விடுவாராம். அது மாதிரி இங்கே வந்து அந்த நாய்கள் அவர் வந்து பைரவர்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கூடயே கூட்டுட்டு மேலே கூட்டுகிட்டு போகாமல் நம்மளுக்கு சேஃபாக. இங்கே வந்து நைட்டில் வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க இந்த பௌர்ணமி முன்னாடி நாள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரிப்பை பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா மேலே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு நல்ல அர்ச்சனை, நல்ல தெய்வீகம், இந்த ஆன்மீகம் இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களாம் இருக்கிறவங்க வந்து மேலே வந்து பூஜை பண்ணி
நீங்கள் கீழேருந்து எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். பூஜை பொருட்கள் எல்லாமே கீழேருந்து எல்லாமே நம்ம வாங்கிட்டு போயிட்டு மேலே நம்ம பூஜை பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம படிக்கட்டியை முடிச்சிட்டோம். அடுத்து கரடுமுரடான ஒரு பாதை, இதுதான் மூணாவது பாதை. இந்த கரடுமுரடான பாதையில் வந்து வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா, இந்த வழியை ரூட்டில் போகணுன்ட்டு. இது அதோட டேஞ்சரான ஒரு பிளேஸ், படிக்கட்டோட இது டேஞ்சரான பிளேஸ். கொஞ்சம் காலை நம்ம வந்து திரும்பி பார்த்து அந்த பக்கம் பார்த்தோங்கன்னா காலில் அடிப்படும் முள், அது மாதிரிலாம் பார்த்து போகணும். இங்கே வந்து செப்பல் படாமல் போகணும். இந்த ட்ரெக்கிங்னா ஷூ இதெல்லாம் போட்டு போவாங்கள்ல. நம்ம இந்த வேண்டுதல், நம்ம இந்த சிவனை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோன்னா நம்ம வெறுங்கால் செப்பல் போடாமல் இந்த சிவனை நம்ம பார்க்க போகணும். செப்பல் இல்லாமல் நம்ம அந்த பர்வதமலைக்கு மேலே போயிட்டுருக்குமா. அந்த போயிட்டுருக்கும் போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கோட்டை இருக்குது. அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிறிய கோட்டை, இது வந்து பாலடைந்து போயிருக்கு. இது வந்து யாரும் புதுப்பிக்கலை. இது ஒரு 5 அடி உள்ளே வந்து இருக்குங்களே ஒரு சின்ன கோட்டை தான். இந்த கோட்டைக்கு பேர் என்னென்னா பாதி மண்டபம், பேர்லே பாதி மண்டபம். இங்கே ஒரு சிவலிங்கத்தை வச்சு ஒரு சித்தர் வந்து வேண்டியிருக்காரு. அந்த காலத்து மன்னரால் கட்டப்பட்ட ஒரு கோவில், ஒரு சிறிய ஒரு மண்டபம். இங்கே விநாயகர், ஈஸ்வரன் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே இந்த ட்ரெக்கிங்கை வந்து கண்டினியூ பண்ணலாமா. இந்த கண்டினியூ பண்ணும் போது நம்மளுக்கு பல ஆபத்தான தடைகள்லாம் வரும். இந்த அனிமல்ஸ், இந்த குரங்கு இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. இங்கே வந்து வாட்ரு, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு, ஐஸ்கிரீம் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் கீழே பார்க்குறதோட இங்கே டபுள் ரேட்டு. ரொம்ப களை, ரொம்ப வேர்வு அதிகமாகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து வாட்டர் கேட்டிங்கன்னா 1 லிட்டர் வாட்டரில் எவ்வளோ சொல்கிறேன், 40 ரூபா. நம்ம கீழே வந்து 20 ரூபாய்க்கு வாங்குவோம் அடிவாரத்தில், இங்கே அதிக ரேட்டு. இங்கே வந்து மரம்லாம் சாஞ்சிட்டு ரோடு வந்து கரடுமுரடாக தான் இருக்கும். இந்த வழியை பார்த்தீங்கன்னா இந்த வழியை நம்ம ஒரு கரடுமுரடான பாதை, இதுதான் அந்த மூணாவது ஸ்டேஜ் கரடுமுரடான பாதை. 4வது ஸ்டேஜ் வந்து தண்டவாளம், தண்டவாளம்லாம் இருக்கும், கம்பி பாதை, இதெல்லாம் நம்ம கடந்து போகணும். நம்ம இந்த கரடுமுரடான பாதையை வந்து கடந்து போயிட்டு நெக்ஸ்ட்டு வர ஸ்டேஜ் வந்து கம்பி பாதை. நம்மளுக்கு 2 பக்கம் ஸ்டெப்பு மாதிரி இருக்கும், அதில் கம்பி கொடுத்துருப்பாங்க, அந்த கம்பியை பிடிச்சி நம்ம ஏறி போகலாம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகிடுதால் அது வந்து பழுதடைஞ்சிருச்சு, எல்லாம் கீழே விழுந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த கல்லிலேயே அந்த கம்பி பாதை ஸ்டெப்பு மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க, அதெல்லாமே போயிருச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வயசானவங்க, இவங்களாம் அந்த நைட்டே வந்து ட்ராவல் பண்ணவங்களாக இருக்கும். நைட்டு ஈவினிங்லேயே போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே சிவனெல்லாம் பார்த்துட்டு மார்னிங்கே அங்கே ரிட்டன் கிளம்பிட்டுருக்காங்க. அது மாதிரியும் ஒரு டைம் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம விடிகாலில் நானும் தம்பி ஏறும்போது 6:30, இப்போ 7:30 பார்க்கும். ஏறக்குரிய 2 ஹவர்ஸ் நம்ம அந்த ட்ரெக்கிங்கை ஏறியிருக்கும். வயசானவங்களாம் 4 ஹவர்ஸ், ஏறக்குரிய 4 ஹவர்ஸ் ஆகும் இந்த கம்பியை பிடிச்சிட்டு. இந்த கம்பியை பார்த்தீங்களா எல்லாம் மண் மழை பெஞ்சதால் அரிச்சிட்டு பாதை வந்து ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு பர்வதமலைன்னு யாரும் நினச்சிருவேணா, கொஞ்சம் டேஞ்சரான ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ் தான் இந்த பர்வதமலை. இந்த பர்வதமலை வந்து 4560 அடிக்கு மேலே இருக்கிற அந்த மல்லிகார்ஜுனா சிவன் கோயிலை தான் நம்ம பார்க்குறதுக்கு இந்த ஆர்வத்தோடு நம்ம போயிட்டுருக்கோம். பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்துட்ருக்காங்க. இது வந்து சண்டே டைம் வர வீக் டேஸ், இங்கே வந்து ட்ரெக்கிங் வரவங்க, இந்த ஃபேமிலியோடு வரவங்க எல்லோரும் ரொம்ப பேர். நான் இவ்வளோ பேர் இருப்பான்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, அவ்வளோ பேர் இந்த பர்வதமலைக்கு வந்திருக்காங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி வரும்போது வந்து அதிக மக்கள் யாரும் இல்லை. இப்போ வந்து இது ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஆயிடுச்சு, மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இந்த பர்வதமலை. இங்கே யாரும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கே போக முடியாது, எல்லோரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மேலே சிவனை வந்து பார்க்க போக முடியும். இந்த கம்பி பாதை இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக இருக்கிற கடப்பார பாதையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோமா. இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து நீங்கள் தேவையான தண்ணீர், சாப்பாடு இதெல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து கீழே இறங்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரே மலை தான் இருக்குது, அந்த டேஞ்சரான ஒரு மலை தான். கடப்பார பாதையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோமா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கரடுமுரடான பாதை. நம்ம வந்து இயர்லி மார்னிங் வந்ததால் அந்த பனி வேறு லெவலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா அந்த காலத்தில் ஒரு மலையில் வந்து ஒரு சிவலிங்கம் அழகாக அப்படி செதுக்கியிருக்காங்க. அந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு அதுக்கு ஒரு கும்பிட போட்டு நம்ம வேண்டிட்டு மேலே நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அந்த சிவனை பார்க்க ஒரு ஆர்வத்தோடு மேலே போகும்போது அந்த பனிமூட்டம் இருக்குல்ல, வேறு லெவலான ஒரு பனிமூட்டம். இதே மாதிரி நான் கொல்லிமலைக்கு போகும்போது ஒரு பனிமூட்டத்தை பார்த்தேன், அதே மாதிரி தான். ஆனால் அதோட கம்மி. இது வந்து இயர்லி மார்னிங் நம்ம 6:00 நம்ம மேலே இருந்தோம்னா வேறு லெவலான இருக்கும். இங்கே வந்து குழந்தை பாக்கியம், அது கஷ்டம், வீடு கட்டுறவங்க எல்லோரும் இங்கே வந்து இந்த மரத்தில் வந்து மஞ்சக்கொம்பு துணி இதெல்லாம் கட்டிட்டு போகிறாங்க.
அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நடக்குது அப்படின்னு வேண்டிட்டு இந்த பயணத்தை வந்து நம்ம அப்படியே தொடங்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து அந்த குறி இருக்கும். நீங்கள் வந்து வீக் டேஸில் வீக்கெண்டில் வரதோட வீக் டேஸில் வந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக மேலே போயிட்டு பொறுமையாக நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அந்த கோவிலில். இந்த டைமில் வந்து பூஜை பண்ணுறது வந்து டைம் இருக்காது, சீக்கிரம் வந்துகிட்டே இருப்பாங்க, நம்ம கிளம்பணும். ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம பூஜை பண்ணிவிட்டு கிளம்பணும். ஆனால் அந்த நம்ம ஃப்ரீ டேஸில் நம்ம ஒர்க்கிங் டேஸில் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம் இந்த உள்ளக்கிற ஆலயத்தில். அவ்வளோதான் இப்போ வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பக்கமாக இங்கே பார்த்தீங்களா, ஒரு சின்ன குட்டி பையன் எவ்வளோ ஆர்வத்தோடு போயிட்டுருக்காங்க அவங்க ஃபேமிலியோடு. இங்கே வரலாம் எல்லோரும், ஆனால் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு பிளேஸ் தான், கொஞ்சம் பார்த்து ஏறணும். இது வந்து எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையிலே பக்கத்தில் ஒரு 35 கிலோமீட்டரில் தென் கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த பர்வதமலை தான் சொல்லுவாங்களாம். தென் கைலாயம், சிவன் எங்கே இருப்பார்னா இந்த தென் கைலாயத்தில் தான் சிவனே இருப்பார். அந்த திருவண்ணாமலை பக்கத்தில் பர்வதமலை என்ற ஒரு ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மலை 4,560 அடிக்கு மேலே உயரத்தில் உச்சியில் இருக்கிற ஒரு கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்துட்டோம் பார்த்தீங்களா, இது வந்து இறங்குற பாதை, அந்த கிடப்பார பாதை வந்து இதில் வந்து இதிலே வந்து கம்பி பாதை கிடப்பார பாதை ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் வழியாக போவோம். அந்த இது ஏணி படிக்கட்டு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஏணி படிக்கட்டு, அதுக்கப்புறம் கிடப்பார பாதை. கிடப்பாறை அப்படியே ஹோல்ஸ் பண்ணி கிடப்பாறை குத்தி வச்சு நம்ம பைக் சைன்லாம் இருக்குல்ல, சைக்கிள் சைனு பைக் சைனு அது மாதிரிலாம் கட்டி விட்டுருப்பாங்க. ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ் இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் இதுலேயே ஒரு 100 பேர் மக்கள் நிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஏறி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக லேட் ஆகும், இங்கே வந்து பொறுமையாக தான் ஏறி போகணும், நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஏறி போகக்கூடாது. பார்த்தீங்க அப்படியே கீவில் நிற்கிற மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க, அது இயர்லி மார்னிங்கே ஒரு 7:00 to 7:30 இவ்வளோ பேர் இருக்குது. அண்ணன் இந்த பர்வதமலைக்கு வரத்துக்கு 2 ரூட் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஒரே ரூட்டில் தான் நான் இது வரைக்கும் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு ஒரு ரூட்டில் வந்து பார்க்குறேன், வரும்போது நோர் வீடியோ போடலாம் சரிங்களா. இங்கே வந்து இங்கே பாரு, இவன் தான் என் தம்பி, இவன் வந்து கோபுராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டில் போடலாம், அது வந்து டைம் லேப், கீழே இறங்குறது மேலே ஏறது எல்லாமே டைம் லேப்பில் இருக்கும். இந்த ஸ்பீடாக ஒரு வீடியோ இருக்குல்ல அது மாதிரி, இந்த ஏணி படிக்கட்டில் ஏறிட்டு அடுத்து கிடப்பாறை பாதை. அந்த கிடப்பாறை பாதையில் வரும்போது அதோடய மேக மூட்டங்களை பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு மேக மூட்டம், ஒரு பியூட்டிஃபுல் வியூஸ், அற்புதமான ஒரு வியூ. இதுக்கு மேலே ஒரு மலை இருக்குது, அதுதான் கடைசி மலை, அதுதான் இன்னும் டேஞ்சராக இருக்குமா. ஏறி போகிறாங்க பார்த்தீங்களா, ஒரு பக்கம் பிடிச்சிட்டு ஒரு பக்கம் கேமரா பிடிச்சிட்டு மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆனால் உயிர் கூட கிடைக்காது, பாடி கூட கிடைக்காது சாரிங்களா. நம்ம சொல்லியிருக்குங்களே இந்த பர்வதமலை எதுக்கு சிறந்ததுன்னா, நம்ம பார்த்துருக்குங்களே ஃபேமஸான கொல்லிமலை, சுருளிமலை, பொதிகை மலை, மிக பிரம்மாண்டமான வெள்ளிங்கிரி மலை, சதிகிரி மலை, அதெல்லாம் புகழ்பெற்ற ஒரு சித்தர் மலை, சித்தர்கள்லாம் உருவாக்கின மலை தானே. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இந்த பர்வதமலையில் இருந்த சித்தர் வந்து உருவாக்கின புகழ்பெற்ற ஒரு மலை தான் இந்த பர்வதமலை. அதுக்கு அதில் இருக்க சக்தி வாய்ந்த சித்தர்கள் அதே மாதிரியும் இங்கே இருக்கிற சித்தரும் ஈக்குவல் தான், எல்லாத்தாவும் ஒரு ஈக்குவலாக இருக்கிற. அதோட இது வந்து மலைக்கெல்லாம் அரசன் இந்த பர்வதமலை. இன்னும் நம்ம அந்த உச்சியில் போயிட்டுருக்கணும். இங்கே கிளைமேட் பார்த்தீங்களா, அந்த பனிமூட்டம் வியூவே வேறு லெவலான வியூ, உண்மையாக சொல்லிக்கவே முடியாது. அப்படியே மேலே வந்து மலை சாரல் வீசுல்ல அது மாதிரி ஒரு வீசுது காற்று அங்கே பார்த்தீங்களா. அப்படியே நேச்சுரலாக பார்க்கும்போது எப்படி இருக்குது, படத்தில் தானே இது மாதிரி கிளைமேட்லாம் பார்ப்போம். நேரில் வந்து அந்த கிளைமேட் பார்க்கும்போது ஒரு அட்வென்ச்சரான ஒரு கிளைமேட், வேறு லெவலான கிளைமேட், சொல்லறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ அழகான ஒரு குளிர் பிரதேசத்தில் ஏதோ இருக்கும் அப்படின்ட்டு ஒரு, நம்ம இவ்வளோ வெயில் வந்துருச்சு, சன்லைட் வந்ததால் ஒரு 8 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 8:30. ஆனால் நம்மளுக்கு அந்த சாரல் பனி சாரல் மேலே வீசும்போது நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷமே வேறு லெவலான சந்தோஷம். இதுக்கு தான் நம்ம வந்து இயர்லி மார்னிங்கே வந்துட்ருக்கோம். நம்ம லேட்டாக ஆனாங்கன்னா இது மாதிரி எதுவும் பார்க்க முடியாது பார்த்தீங்களா. இங்கே இருக்கிற கோயில் இந்த படிக்கட்டில் நம்ம பார்க்குறோங்கல்ல, இந்த கோயில் மேலே இருக்கிற மண்டபம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்கல்ல, அதெல்லாம் எப்படி மேலே வந்துச்சுன்னா இது மாதிரி வராங்கல்ல மக்கள், பக்தர்களில் சிமெண்ட்டு, கல், கிரானைட் கல், மணல், வாட்ரு இது எல்லாமே மேலே ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால முடிஞ்ச வரையும் எடுத்துகிட்டு இந்த 4-5 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி மேலே வந்து இந்த சாமிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அதெல்லாமே சேமித்து தான் இந்த மண்டபம் இது எல்லாமே கட்டியிருக்காங்க சரிங்களா. இதுதான் இங்கே வந்து பக்தரால் உருவான ஒரு மண்டபம்,
கோயில் எல்லாமே பக்தர்களால் தான் எல்லாமே எட்டு வந்து கட்டியிருக்காங்க. மேலே இருக்கிற கோவில் சிவலிங்கலாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு மல்லிகார்ஜுன கோவில் இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே இருக்கிற பிளாஸ்டிக் தான் பார்த்தீங்களா, எவ்வளோ வாட்டர் பாட்டில் வேஸ்ட்டான வாட்டர் பாட்டிலாம் இங்கே போட்டிருக்காங்க. இது மாதிரி போகிறத வந்து தவிர்க்கணும். நம்ம தண்ணி யூஸ் பண்ணிட்டு நம்ம பேக்லேயே வச்சு திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போடலாம், அது நல்லது. இது மாதிரி கீழே போட்டால் மாசடின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பாறையிலே உருவாயிருக்கு. இங்கே வந்து கடை பார்த்திங்களா, இந்த கடை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது. அந்த வாட்டர் பாட்டில் நம்ம வாங்குகிற சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாமே. இங்கே மேலே வரவங்க வந்து எல்லாம் அந்த பக்தர்கள் சிவனடியார்கள். அவங்க நிறையா பேர் இங்கே வந்திருக்காங்க சிவனை பார்க்குறதுக்கோசரம். ஏராளம் மக்கள் வந்து இந்த சாமிக்கு வந்திருக்காங்க. இதில் போகும்போது நம்ம போகிறோங்கல்ல, வீரபத்ர ஆலயம்லாம் பார்த்து, வீரபத்ர ஆலயம் வந்து பார்த்துருக்கோம். அங்கே பார்த்துங்களா, நம்ம ஒரு மண்டபம் பக்கத்தில் வீரபத்ர ஆலயம், அதெல்லாம் நம்ம வணங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து நம்ம சிவனை நோக்கி வந்துட்டுருக்குமா, அவ்வளோதான் வந்துட்டோம். இங்கே படிக்கட்டில் இருக்குல்ல, இந்த படிக்கட்டு கம்பி நான் ஆல்ரெடி பார்த்து சொல்லியிருக்கேன்ல, கீழே வர பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எட்டுன்னு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் கட்டுறவங்களுக்கு. அதனால தான் இந்த கோயில் வந்து இவ்வளோ சேஃபாக கொஞ்சம் அட்வென்ச்சராக மேலே வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பர் சிமெண்ட்லாம் எப்படி கீழே இருந்து ஏறக்குறைய ஒரு பதிமூணு கிலோமீட்டர் எவ்வளோ இருக்கும் ஏறக்குறைய அது தெரியல, பட் ஏறக்குறைய நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கு தகுந்தாலும் இந்த சிமெண்ட் எல்லாமே கீழேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சிமெண்ட்டு மணல் ஜல்லி இதெல்லாம் அவங்களால முடிஞ்ச தலை மேலே எடுத்துகிட்டு வந்து உருவாக்கியிருக்கிற படிக்கட்டு தான் இந்த படிக்கட்டு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அவங்களால தான் நம்ம வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து இந்த பர்வதமலை ட்ரெக்கிங்கை வந்து ஏற முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸாக இருக்கும். இந்த பர்வதமலையில் வந்து என்ன ஃபேமஸ்னா, எங்கேயுமே காண முடியாத மருத்துவ வகையான மூலிகை பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து மூலிகை காற்று வந்து சுவாசிக்கிறதுக்கோசரமே பல பக்தர்கள், பல லட்சியான பக்தர்கள் வெளிநாட்டிலிருந்து கூட இங்கே வந்திருக்காங்க. இந்த கோயில், இந்த திருவண்ணாமலை கோயிலை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பர்வதமலை காற்றை வந்து, இயற்கையான காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கு வரும் பக்தர்கள் ஏராளமான வந்து கொண்டு இருக்காங்க. அதில் நாமளும் ஒருத்தர். ஆனால் ஒரு டைம் நைட்டில் வந்து ஸ்டே பண்ணணும்னு ஒரு ஆசை, பார்க்கலாம். நம்மளை அந்த சிவன் எப்போ கூப்பிட்றாருன்னு தெரியல. நைட்டில் ஒரு டைம் வந்து நம்ம பௌர்ணமி நாளில் வந்து இந்த சிவனை வந்து பார்க்குறோம். இப்போ வந்துட்டோமா, இதுதான்ப்பா அந்த 4560 படிக்கட்டுக்கு மேலே இருக்கிற மல்லிகார்ஜுனா கோவில். அந்த கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே போயிட்டுருக்கு. இது வந்து இறங்குற பாதை. இங்கேருந்து நம்ம இன்னும் போகணும் போல். நான் வந்துட்டோம் அப்படின்னு ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே ஒரு பாதை இருக்குது. இங்கே பார்க்குறீங்களா, எவ்வளோ வேலி போட்டு எவ்வளோ சேஃபாக வச்சுருக்காங்க. நம்ம லெஃப்ட் சைடு பார்த்துங்க, பக்கத்தில் இருக்கிற மலை எதுவுமே தெரியல. தம்பி ஹாய் கட்டுறான். நம்ம செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு இருக்கிற மலையை எதுவுமே தெரியல. அந்த பனிமூட்டத்தில் எல்லாமே மறைந்து போச்சு. இந்த வெயில் வரும்போது நம்ம காட்டலாம். இதில் ஒரு குறுகலான ஒரு பாதை, ஒரு நடு ரெண்டு பாறைக்கு நடுவில் நம்மளுக்கோசரம் எவ்வளோ செதுக்கி, கல்லெலாம் செதுக்கி எவ்வளோ ஏறுறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ செதுக்கி அந்த வழியை நம்ம ஏறிட்டுருக்கோம். ஆனால் இந்த வழியெலாம் உருவாக்கினவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த காலத்த மன்னர்கள். நம்ம பார்த்துருக்கோங்களா, மல்லிகார்ஜுன கோவில் கட்டினது வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டில் நன்னன் என்ற ஒரு குறுநில மன்னன் வந்து கட்டிய இக்கோவில் கல்வெட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டுகள் அங்கங்கே கல்வெட்டில் இருக்குமா, அது குறுநில மன்னன், குறுநில மன்னனால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த பர்வதமலை மேலே இருக்கிற மல்லிகார்ஜுன கோவில். இதில் வந்து ஒரு அம்மன் சிலையும் இருக்குது, அம்மன் சிவனோட சிலையும் பார்வதி சிலையும் இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம். உள்ளே வந்து கருவறையில் வந்து முருகர் சாமி, தெய்வானை, வள்ளி அவரோட சிலையும் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோமா, அங்கே பார்த்தீங்களா, வேறு லெவலான பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகான ஒரு வியூ தான். இந்த பர்வதமலையில் வியூஸ் வந்து பார்க்குறதுக்கு உசுரும். அந்த இயர்லி மார்னிங் வரணும்னா ஒரு லக்கியாக இருக்கணும். அந்த சிவன் வந்து நம்மளை கூப்பிட்றாரு, இவ்வளோ டைமுக்கு வரணும், இவ்வளோ டைமுக்கு வரணும்னு. அந்த காலத்தில் நம்ம தலையெழுத்தில் எழுதி வச்சுக்குவான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த நாள் நாம் இந்த பர்வதமலை பார்க்கணும்னு அந்த காலத்தில் சித்தர்கள் அந்த காலத்தில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அந்த பார்க்குறதுக்கு, அந்த பனிமூட்டத்தை பார்க்கறதுக்கோசரமே வரணும். அவ்வளோ அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ். இந்த படிக்கட்டில் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது நம்மளை நிறைய பேர் பார்த்துருந்தாங்க, நீங்கள் யூடியூபராக ஆமான்னு.
இப்போ தான் நம்ம யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய டெவலப்லாம் இல்லை, டெவலப் ஆகும்ட்டு நம்பிக்கையில் வந்து ஏறக்குறைய ஒரு 170 வீடியோ பக்கம் போட்டிருக்கோம். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. பட் இந்த வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி இந்த ட்ராவல் விஜயை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சின்ன கோவில் சாமி இருக்குது, அதை வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். நம்ம போயிட்டே இருக்கோம், மேலே இன்னொரு பாறை இருக்குது, அந்த பாறையை கடக்கிறதுக்கோசரம் தான் நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, அந்த காலத்தில் கட்டினேன். இது வந்து ஜெயலலிதா தான் அந்த கிரகப்பிரவேசம்னு சொல்லுவாங்கள்ல, முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா வந்து இந்த கோயிலை வந்து புதுப்பித்து ரீசெண்டாக 2016 நினைக்கிறேன் இதை புதுப்பித்து கிரகப்பிரவேசம்லாம் பண்ணியிருக்காங்க, நன்கொடையாக கொடுத்து இதெல்லாம் இதெல்லாம் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா, மேலே வந்திருக்கோம். ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் கோபுரம் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரம். வாவ், ஒரு நம்மளை விநாயகர் செல்வ கணபதியை வந்து ஒரு வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பர்வதமலையோட மேலே டாப் வியூ, டாப் வியூவில் வந்து பார்க்கும்போது வேறு லெவலான ஒரு டாப் வியூ. அதுக்கு மேலே ஒரு மல்லிகார்ஜுனோட கோபுரம் பார்த்தீங்களா, இவ்வளோ பிரம்மாண்டமான கம்பீரமாக நிற்கிற ஒரு கோபுரம் இருக்குது, அதுதான் இங்கே ஃபெஷலே. இதில் நம்ம பார்த்துருக்கீங்களா ஆல்ரெடி பர்வதமலை என்னென்னா ஃபெஷல். இங்கே வர பக்தர்கள் வந்து நாம்ளே அந்த மூலஸ்தானத்துக்கு போயிட்டு லிங்கத்துக்கு லிங்கம், நம் சித்தர்கள் பார்வதி முருகன் தெய்வானை இவர் எல்லாருக்கும் நாம்ளே பூஜை பண்ணி நாம்ளே வேண்டிட்டு ஆதார இது எல்லாமே அபிஷேகம் எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம வரலாம். அதுதான் இங்கே பர்வதமலையில் ஸ்பெஷல். யாரும் சிவனோட கருவறைக்கு யாருமே உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் சிவனே நம்மளை வந்து நீனே வந்து பூஜை பண்ணு அப்படின்ட்டு நம்மளை ஆதரிக்கிறார். சரிங்களா, இப்போ வந்து அந்த கோயிலுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்திருக்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குது. தம்பி ஃபஸ்ட் டைம் வரதால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப பாய்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி வந்திருக்காங்க. நம்ம இந்த சிவனை பார்க்க நானும் தம்பியும் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி நானும் அவனும் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் உள்ள லைனில். அதுக்கு தான் இந்த வீக் டேஸில் வந்து நம்ம வரக்கூடாது, வீக்கெண்டில் வந்து வரக்கூடாது. ஒர்க்கிங் டேஸில் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை இது மாதிரி நம்மளை வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து தரிசனம் பண்ணிட்டு ஃப்ரீயாக போயிட்டுருக்கலாம். இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிக்கம்பம் பார்த்தே இருக்குது, முருகர் கொடிக்கம்பம், முருகர் சிலையும் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் முருகர் தெய்வானை வள்ளி அவரோட சிலையும் இருக்குது. அது எல்லாத்துக்கும் நாமளே பூஜை பண்ணலாம். இங்கே கல்வெட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்வெட்டுக்கு உள்ளே பார்த்தா சித்தர்கள், சித்தர் சிலை, இங்கே பைரவர், நிறையா பேர் சிலை இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நேம்லாம் தெரியல, நேம் தெரிஞ்சால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா அஞ்சு தலை பிரம்மாவா அதுன்னு தெரியல, பைரவர் முருகர் விநாயகர் நிறையா சிலை இருக்குது. இது எல்லாத்துக்கையும் நம்ம வந்து பூலாம் வாங்கின்னு வந்து நாமளே டெக்கரேஷன்லாம் பண்ணலாம். டெக்கரேஷன் மீன்ஸ் அலங்காரம் பண்ணி நம்ம அந்த வாங்கின திருநீரை வந்து மேலே கொட்டி இதெல்லாம் நம்ம இந்த திருநீர் வீட்டுக்கு எட்டு போனால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் திருநீர் வாங்கி இதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி இந்த திருநீரை எடுத்து போய் வீட்டில் வச்சிங்கன்னா நல்லது நடக்குமா. அதுக்கோசரம் நாமளும் திருநீரை வாங்கி வந்து நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சாமிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி அந்த திருநீரை வந்து நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா, உள்ளே வரும்போது இந்த சிவனை சுற்றியும் இந்த சிவலிங்கத்தை சுற்றியும் பல எவ்வளோ சித்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, யாருக்குரிய ஒரு 30-40 சித்தர்கள் இருப்பாங்க. அந்த சித்தர்கள்லாம் இந்த சிவனுக்கு நடுவில் உட்காந்து அவரை தியானம் பண்ண அவரை வந்து பூஜை பண்ணுறாங்க சித்தர்கள் சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி நாமளும் இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு நாமளும் சித்தர்கள் மாதிரி நாமளும் இங்கே வந்து தியானம் பண்ணி வேண்டுதல் எல்லாமே வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பலாம். இங்கே பூஜை பண்ணுறோம் பார்த்தியா, இதை நான் தான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம திருநீர் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து பால் தயிர் எல்லாத்துலேயும் நம்ம வந்து பூஜை பண்ணலாம். இப்போ வந்து திருநீரில் வந்து நம்ம பூஜை பண்ணிவிட்டு அந்த திருநீரை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா, இதை சுற்றியும் சித்தர்கள் வந்து நிறையா பேர் இருப்பாங்க. இங்கே எப்பயுமே இந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும், அவியாத விளக்கு இதெல்லாம். இங்கே சித்தர்கள் எப்பயுமே இருக்காங்க, சுற்றி இருக்காங்க, சின்ன சின்ன சித்தர்கள் வந்து வடிச்சிருக்காங்க. இது வந்து 3rd century கட்டியிருக்காங்க இந்த கோவிலை வந்து உள்ளக்கிற சிவலிங்கம் வந்து 3rd century குறுநில மன்னனால் கட்டப்பட்ட ஒரு இந்த சிவலிங்கம் தான். அப்போயே பார்த்தீங்களா இந்த சிவலிங்கத்துக்கு ஒரு கல்வெட்டு வந்து சிவலிங்கம் வந்து அப்போயே இந்த உயரத்தில் வந்து ஒரு மன்னர் வந்து கட்டி பூஜை பண்ணி அவர் வாழ்ந்திருக்காரு அந்த காலத்திலேயே. சரிங்களா, இந்த பர்வதமலையை நம்ம ஃபுல்லாக ஒரு ட்ரிப்பை முடிக்கிறோமா, முடிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டோம். பட் இந்த நம்ம வந்து பூஜை பண்ணிவிட்டு நிறைய பேர் இங்கே பூஜை பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமே சேம் தான்.
இந்த திருநீரால் தான் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தயிர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா இங்கேயே கொடுத்துடலாம், ஏன்னா இங்கே தண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி இதெல்லாம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம இதெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்க்குறோமா, ஒரு அம்மன் சிலைன்னு நினைக்கிறேன், பட் பேர் தெரியல. ரெண்டு அம்மன் சிலை மாதிரி இருக்குது. அதில் தம்பி ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறான், கற்பூரம் ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி எல்லாத்தையும் வணங்கி நம்ம நல்லபடியாக வந்து இந்த கோயிலை ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நாமளும் இந்த நானும் இதே மாதிரி ஊதுபத்தி ஏற்றி கற்பூரம் ஏற்றி வேண்டுதல் நம்ம வேண்டிட்டு நல்லபடியாக மேலே வந்துட்டோம், நல்லபடியாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு. இங்கே வந்தவங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அது மாதிரி நம்ம வேண்டிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம வேண்டுதல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்குன்னு வேண்டுதல் இருக்குல்ல அதெல்லாமே வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். எங்கள் தம்பி அங்கே இருக்கிற எலுமிச்சை பழத்தை வந்து சுருட்டிட்டான், ஏன்னு கேட்டால் அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நல்லதான். இங்கே நிறைய பேர் அது மாதிரி எலுமிச்சை பழத்தை வேண்டி வைக்கிறாங்க, நாமளும் அந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை எடுத்து சாமிக்கு வேண்டிட்டு நம்ம அந்த எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா, நல்லதுன்னு சொன்னான் எங்கள் தம்பி. சரியா, இப்போ வந்து நான் வந்து ஊதுபத்தி இதெல்லாம் கொளுத்துறோமா, நம்ம அதிகமாக வந்து இது மாதிரி ட்ரெக்கிங் வந்து கோயிலில் வந்து பூஜைலாம் பண்ணதில்லை, ஏன்னா இங்கே வந்து எல்லாமே நாம தான் பண்ணணும். இந்த கற்பூரம் ஏற்றுறது, ஊதுபத்தி, தேங்காய் உடைக்கிறது எல்லாமே நாமளே, இங்கே பூசாரின்னு அப்படி யாரும் இல்லை. இங்கே எல்லாமே நம்ம ஊதுபத்தி எல்லாமே கற்பூரம்லாம் ஏற்றி பெருசாக ஒரு பட்டையை போட்டு நானும் தம்பியும் போட்டு பட்டையை போட்டு வேறு லெவலான ஒரு வைப்பு தான். மேலே இவ்வளோ வெயில் அடிக்குதுல்ல, ஆனால் அந்த வெயில் அடிக்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். இந்த ஃபுல்லாக நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு செல்ஃபி எடுக்குமா, உங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா அந்த வீடியோ எப்படி, இது பட்டை வேறு லெவலான பட்டையா, நான் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி பட்டையை போட்டிருக்கோம் நானும் அவனும், ஒரு ட்ரிப் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே இறங்குறத பற்றி நம்ம நிறையா, இன்னும் கீழே இறங்கும்போது இன்னும் டேஞ்சரான ஒரு பிளேஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதை சுற்றி பார்க்கும் போது அதோடய வியூ பாயிண்ட் வந்து வேறு லெவலான ஒரு வியூ பாயிண்ட், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இங்கே பார்த்தீங்களா அந்த ஒயிட் கலரில் ஒரு லைன் இருக்குல்ல, ஜூம் பண்ணுறோம் பார்த்தியா, அங்கே தான் அங்கேருந்து தான் நம்ம நடந்து வரோம். இங்கே வரும்போது ஒரு அன்னதானம் ஒரு பிளேஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு அன்னதானத்தில் வந்து இங்கே ஒரு சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அடைஞ்சாராம், அந்த ஜீவசமாதி அங்கேயே ஒரு மண்டபம் கட்டி அதில் வந்து அன்னதானம் காலையில் மதியம் நைட்டு இது மாதிரி அன்னதானம் பண்ணுறாங்க. இந்த கோயிலில் உள்ளக்கிற நம்ம உள்ளே இருக்கிற அந்த சாமி அந்த சித்தரை பார்க்கணுன்னா நம்ம பாய்ஸாக இருந்தால் பனியிலே ஷர்ட் எல்லாமே கழுத்திட்டு தான் மேலே போய் தியானம் பண்ணணும். நம்மளுக்கு தியானம் பண்ணுறதுக்கோசரம் அந்த வாய்ப்பு எல்லாமே கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நல்லா சாப்பாடு இருந்துச்சு, தயிர் சாப்பாடு மாதிரி இருந்துச்சு, பட் அந்த டைமுக்கு நம்ம காலையில் வந்து சாப்பிடாம ஏறிட்டோம், அது ஒரு நம்மளோட மைனஸ் தான். சாப்பிட்டு ஏறி இருந்தால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், சாப்பிடாமல் தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஏறினால நம்மளுக்கு கொஞ்சம் அட்வென்ச்சாக சீக்கிரமாக ஏறிட்டோம். இப்போ வந்து நம்ம இறங்கி கீழே போயிட்டுருக்கோம், கீழே போகும்போது தான் டேஞ்சர், நம்ம ஏறத விட இறங்கும் போது வந்து தலையில் எதை இறங்குறோம் அப்படின்ட்டு ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ், அது எல்லாத்தையும் காக்கும். நம்ம பஸ்ஸில் பைக்கில் ரோட்டில் போனால் தான் டிராஃபிக் ஜாம் ஆகும், நம்ம படிக்கட்டில் போகும்போதும் டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு, அதை தான் நான் உங்களை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா லிஃப்ட்டு மாதிரி இந்த மெட்டீரியலெலாம் இப்படி கீழேருந்து எட்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிக்க நன்றி. ஏறக்குறைய நம்ம எல்லா பிளேஸும் பார்த்துட்டோம், பர்வதமலை வந்து ஃபுல்லாக ஏ டு ஜெட் எல்லாமே நம்ம பிளேஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். சரிங்களா, சிவன் கோயிலில் வந்து பர்வதமலைக்கு வர முடியாதவங்க, வராதவங்க, லேடிஸ் வயசானவங்க எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள், வராதவங்களுக்கு கூட நான் வேண்டியிருக்கேன். இது மாதிரி ஒரு பிளேஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லது கிடைக்கும், இது மாதிரி உங்களுக்கு ஒரு உங்களால் அது மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸை வர முடியலனா கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், இது மாதிரி ஒரு கோவில் இருக்கா, இதுக்கு இந்த மாதிரி ஒரு பசங்க வந்து போயிருக்காங்க. இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த யூடியூப் ட்ராவல் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ட்ராவல் விஜய்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். சரிங்களா, இது எல்லாமே நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட், பட் நம்ம யூடியூப்புக்கோசரம் இல்லாத நம்ம ஒரு மன நிம்மதிக்கோசரம் இந்த கோயில் குளம் ஃபாரஸ்ட் இது மாதிரி ஒரு ட்ராவலாக நான் ஒரு ட்ராவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை, அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளேஸில் வந்து இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போகிற பிளேஸ் எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்ட்டு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணேன், அந்த சேனல் தான் இந்த ட்ராவல் விஜய். ஏறக்குரிய ஒரு 170 வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்காதவங்க கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் மோஸ்ட்லி பெங்களூரில் இருக்கிற எல்லா பிளேஸும் நான் கவர் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதால பெங்களூருக்கு எல்லா பிளேஸும் இந்த வீக்கெண்டு நம்ம இருக்கிற ஃப்ரீ டைமில் வந்து அவுட் சைடில் போய்ட்டு வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மிக முக்கியமான பிளேஸ் திருவண்ணாமலை, சென்னிமலை, இந்த பர்வதமலை, சேலம் இது எல்லாமே நம்ம இப்போ தான் சுற்ற ஆரம்பிக்கிறோம், இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.
இந்த வீடியோ வந்து லாங் வீடியோன்ட்டு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க முழுக்க பார்த்து ஃபுல்லாக கேளுங்க. எப்படி ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ் நம்ம பார்த்துங்களா. இந்த வியூ பாயிண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த கீழே இறங்கும் போது நம்மளுக்கு முடியல, தண்ணி வந்து நம்மளோட ஒரு பொட்டு கூட தண்ணி இல்லை. எட்டுன்னு போனோம் ஒரு லிட்டர் காலி, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு லிட்டர் தான் எட்டு போனோம். ஆனால் நமக்கு வாங்கும் போது 40 ரூபீஸ், ஒரு கடையில் கேட்டால் 40 ரூபீஸ். ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கே வந்து ரேட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம வந்து அங்கே வாட்டரை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழே இறங்கும் போது தான் ஒரு தவ டிராபிக் ஜாம் ஆகுது. அந்த டிராபிக் ஜாமை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா. பாரு எவ்வளோ மக்கள் வந்து மேலேருந்து கீழே அங்கே இவ்வளோ டைம் வந்துகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே தான் அந்த டிராபிக் ஜாமான இடம் பிளேஸ். ஒரு அம்மான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இறங்குறதுக்கு வந்து ஒரு லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, அவங்க இறங்குறதுக்கு வந்து பயந்துட்டாங்க. ஏன்னா இங்கே பயற மாதிரி தான் இடம் ஒரு பிளேஸ் இருக்குது படிக்கட்டில். இப்போ பார்த்தீங்களா, இந்த அந்த டிராபிக் ஜாம். ஒரு ஆளுக்கோசரம் இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 1/2 hour இங்கேயே வந்து நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, நிறைய நெக்ஸ்ட் எங்கே போகலாம் ஃப்ளை. இங்கெல்லாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருமே இருந்தாங்க. செம ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு அந்த பிளேஸில். அவங்களாம் அப்படி கத்திட்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு கத்துக்கிறது ரொம்ப காமெடியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டான அந்த ஒரு பிளேஸாக இருந்துச்சு. நம்ம அங்கே வெயிலில் நிற்கிறோன்ட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு பிரதேசத்தில் ஏதோ இருக்கும், வேறு ஏதோ கண்ட்ரியில் இருக்குன்ட்டே எனக்கு ஒரு ஃபீலிங். இங்கே சுற்றி பார்த்தீங்களா, இது நம்ம இந்தியாவா நம்ம தமிழ்நாடா. தமிழ்நாட்டில் மிக உயரமான ஒரு மலைனா இந்த பர்வதமலை தான். அந்த பர்வதமலைக்கு மேலே தான் நான் நிச்சயம் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். என்னோடய தலையெழுத்தில் வந்து எழுதியிருக்கு, சிவன் எழுதியிருக்காரா. அந்த ட்ரெக்கிங்கை நான் முடிச்சுட்டு அப்படியே இறங்கி வரோம். இது அந்த படிகார இந்த படிக்கட்டு பாதை கிடப்பாற பாதை இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டுருக்கோம். போகும்போது வழுக்கும் சரிங்களா. நீங்கள் செப்பல் அது மாதிரி போட்டு வந்தீங்கன்னா, ஒன்று சொல்லணுன்னா செப்பல் ஷூலாம் போட்டு வர வேண்டாம், ஏன்னா இங்கே வழுக்கும் வழுக்கிற மாதிரிலாம் இருக்குது. இதை மழை டைமில் நீங்களாம் வந்தீங்கன்னா செப்பல் கண்டிப்பாக போட்டு வர வேண்டாம், வழுக்கி விட்டீங்கன்னா கீழே மூஞ்சி வாயெல்லாம் உடஞ்சி போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி வெறுங்காலில் வாங்க, மெதுவாக பொறுமையாக. ஒரு அர்ஜென்ட் இல்லை, சிவனை பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் போகணுன்னு அதெல்லாம் இல்லை. நம்ம ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணணும். நம்மளுக்கு எந்த அடிபடாமல் சிவனை பார்க்க பொறுமையாக போயிட்டு இந்த ட்ராவலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். முழுக்க முழுக்க இந்த ட்ராவலை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ. ஆனால் இது ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ் நம்ம பார்த்துருக்கீங்களேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இந்த மலையோட வியூவை பார்க்கும்போது வேறு லெவலான ஒரு வியூ. ஆனால் இங்கே நடந்து வரும்போது நம்ம கீழே இறங்கும்போது ஒரு 9 மணின்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ தான் நிறைய பேர் ஏற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இங்கே அன்றைக்கி மட்டும் இந்த பௌர்ணமின்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து பௌர்ணமி. அதனால் அடுத்த நாள் வந்து இங்கே திருவண்ணாமலையிலே ஸ்டே பண்ணிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த பர்வதமலை வந்து திருவண்ணாமலை கிரிவலத்தை முடிச்சுட்டு நிறைய பேர் இங்கேயும் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து அந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை நீங்கள் யாரும் பார்க்கலன்னா பார்ட் 1 பார்ட் 2 வந்து மிகப்பெரிய எபிசோடாக நான் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி திருவண்ணாமலையும் சென்னிமலை, மோஸ்ட்லி பெங்களூரில் நீங்கள் எதனா டூரிஸ்ட் பிளேஸ் ட்ரிப் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ட்ரிப்பு போகணுன்னா நான் முழுக்க முழுக்க எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். பெங்களூரில் மோஸ்ட்லி பெங்களூரில் வந்து ஏறக்குறைய ஒரு 150 வீடியோ பக்கம் அதிலேயே போட்டிருக்கேன் பெங்களூரை பற்றி. நீங்கள் வந்து போகணுன்னா இந்த ட்ராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த ட்ராவல் விஜயே சப்போர்ட் பண்ணி இந்த சப்ஸ்கிரைபு இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஃபைனலாக நம்ம இந்த மல்லிகார்ஜுனா சுவாமி ஈஸ்வர கோவில் இருக்குல்ல சிவன் கோயில், அதை வந்து 4560 அடிக்கு மேலே போயிட்டு அவரை நம்ம வந்து பூஜை பண்ணி ஆதரணை பண்ணி பூஜை பண்ணி வேண்டி நம்ம கீழே இறங்கிட்டு வரோம்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு சேஃபாக ஒரு சேஃப் ஜோனியாக கீழே எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம படிக்கட்டு பாதைக்கு வந்துட்டோமா, எல்லாமே திருப்தியாக முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் மிக உயரமான ஒரு மலையை வந்து பார்த்துட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். ஒரு வேண்டுதல், இங்கே பிளாஸ்டிக் எல்லாமே கீழே போட்டுட்டு போக வேண்டாம். என்னோடய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து இங்கே பிளாஸ்டிக் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் வந்து தவிர்க்கிறதுக்கோசரம் இங்கே ஒரு டஸ்ட்பின், அங்கே கடை வச்சுருக்காங்கல்ல அங்கே அங்கங்கே ஒரு டஸ்ட்பின் வச்சாங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வேணால் சூழ்நிலை இந்த சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படையாமல் ஒரு இயற்கையாக இருக்கிறதுக்கோசரம் இங்கே இந்த மூலிகை பொருட்கள் மூலிகை எல்லாம் நிறையா கிடைக்கும். இந்த சுவாசிக்கிறதுக்கோசரமே இங்கே வந்து அந்த விடிகாலில் வரும்போது ஒரு அற்புதமான ஒரு சுவாச நம் சுவாச காற்றை வந்து இயற்கையான காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ்னால் இந்த பர்வதமலை. இங்கே நம் வித்தியாசமான ஒரு மர செடி கொடி எல்லாமே பார்த்தோம். இது எல்லா காற்றையும் நம்ம சுவாசிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம் சரிங்களா.
ஃபைனலாக எல்லா கோயில் எல்லா வீடியோ எல்லா பிளேஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழே வந்து நம்ம பார்த்துங்களா ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் பார்த்த அந்த சிவன் கோயிலை வந்து வேண்டிட்டு இந்த ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.